Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. So, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கை நீங்க வந்து உங்களோட ஹேர்ல, பாடியில, ஃபேஸ்ல எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-in-1, all-in-1 அந்த மாதிரி ஒரு பேக்காக இருக்கும் இது. அண்ட் இந்த பேக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து முல்தானி மிட்டி தான். முல்தானி மிட்டி வந்து நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து முல்தானி மிட்டி வந்து ரெகுலராக உங்களோட ஹேர்லேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். September we met, I can tell by your smile. ஸோ இந்த பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சில பேருக்கு வந்து முல்தானி மிட்டி அலர்ஜியா இருக்கலாம், இல்லாட்டி ஒத்துக்காம இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் முல்தானி மிட்டி வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆகும். பட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட ஹேரில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட ஹேரை ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கும். என்னோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேமராவில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரில, பட் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கில் வந்து நம்மளோட இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து தயிர். தயிர் வந்து நம்மளோட ஹேரை ரொம்பவே மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஸோ அதுவுமே வந்து ஷைனிங்க்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாகவும் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து முல்தானி மிட்டி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸி ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக உங்களோட ஹேர்லேருந்து போயிடும். இப்போ ஒரு சில ஹேர் பேக்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா 2 or 3 times வந்து நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக நம்மளோட ஹேர்லேருந்து போகும். பட் முல்தானி மிட்டி வந்து ஒரே வாஷ்லேயே வந்து ஈஸியாக போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேக் வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் நம்ம தலையிலேருந்து ஒரு மாதிரி தூசி மாதிரி விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இந்த பேக்கில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அண்ட் இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக் அப்படின்னு நான் சொல்வேன். பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற முல்தானி மிட்டி பவுடர் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். மீஷோலேருந்து நான் நிறைய முல்தானி மிட்டி பவுடர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு சில பவுடர்ஸோட லிங்க், அதாவது கேட்டலாக் ஐடியா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த கேட்டலாக் ஐடியா மீஷோவில் போட்டிங்க அப்படின்னாலே அந்தந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிறேன். எம்டி பவுலில் நான் ஒரு 4 to 6 spoons அளவு முல்தானி மிட்டி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி முல்தானி மிட்டி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். ஹோம்மேட் தயிராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எந்த தயிர் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேஸுக்கும் சரி உங்களோட ஹேருக்கும் சரி இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எப்படியும் புளிச்ச தயிர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும், அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நான் 1 cup of தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 2 ingredients சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் டைப், உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் பேக் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இல்லாட்டி ஆயிலி ஹேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளோவா செட் ஆகாது. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுத்தமாக லம்ஸே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்க வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கேல்ப் இருந்து இந்த பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், அப்புறமா வந்து விட்டமின் ஏ கேப்சியூல் இருக்குல்ல, அது வந்து 2 capsules வந்து கட் பண்ணி உள்ளே இருக்க ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த ஹேர் பேக் கூட வந்து ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து உங்களோட ஹேரை நல்லா சிக் எடுத்துக்கோங்க, பெரிய பழுசி வச்சு சிக் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஹேர் ஃபால் கம்மியாகும். அண்ட் இந்த பேக் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, கலர்லேயும் சரி
கன்சிஸ்டன்சிலையும் சரி. அண்ட் எப்பயும் போல் உங்களோட ஹேரை வந்து பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டிப் ஆஃப் த ஹேரில் நிறைய அப்ளை பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முல்தானி மிட்டி ஹேர் பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். ஏன்னா முல்தானி மிட்டியை இந்த மாதிரி பேக்காக அப்ளை பண்ணும்போது அது வந்து நம்மளோட ஹேரை கொஞ்சம் ஹார்டன் ஆகும். ஸோ நம்மளோட ஹேரில் இருக்க அந்த வேவ்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட்டன் ஆகும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முல்தானி மிட்டியை நம்ம ஹேரில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். அண்ட் ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து மொத்தமாக போயிடும் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் தடுக்கும். ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். அண்ட் இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்காக மட்டும் இல்லாமல் உங்களோட பாடிக்கு உங்களோட ஃபேஸ் பேக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை நீங்கள் ஒரு பன் போட்டுக்கோங்க. பன் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். Many hours later. So yes, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹேரில் அண்ட் உங்களோட ஃபேஸில் உங்களோட பாடியில் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் பேக் மாதிரி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக ஆயிலி ஸ்கேல்ப் இல்லாட்டி ஆயிலி ஃபேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பேக் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் இல்லாட்டி ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவ்வளோ தெரியாது, தெரியும் லைட்டாக தெரியும். பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து உங்களோட ஹேரில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க முல்தானி மிட்டி வந்து மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் மீஷோலேருந்து நான் ஒரு சில முல்தானி மிட்டி பவுடர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தோடைய கேட்டலாக் ஐடியும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான் இந்த வீடியோ, அதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.